ஒரு வருஷம் காட்டுக்குள்ள போய் மூஞ்சி கொஞ்சம் காட்டு சொல்லுவேன் போயிடும் கூடவே ஒரு நரிய வளர்க்கறிய நான் எங்க நரி வளர்க்கறேன் அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் அந்த பையதான் ஆடாவும் பெருச்சாளிப்பா நீ என்னைக்காவது ஒரு முகத்துல முடிச்சு பாத்திருக்கியா இல்ல இன்னைக்கு முடிச்சு பாரு என்ன நடக்குங்கிறது தெரியும் அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்கு பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர்றேன் டேய் நரி கடன் முதலாளி வந்திருக்க எழுந்திரிப்பா தொல்லையா போச்சு சொன்ன கேடுமா எழுந்திரிமா அதெல்லாம் முடியாது நரி ஒரே ஒரு தடவை எழுந்திரு நரி ஒரே ஒரு தடவை கண்ண முடிச்சு என்ன பாரு போதும்மா அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடுமா நரி ஊழ விட்டுருச்சு சக்சஸ் ராமசாமி பழுத்து போயிடும் என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்ய இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா என்ன செருப்பு அருந்து போச்சு ரெண்டாவது தடங்கலும் ஆகி போச்சே சக்சஸ் என்ன ரத்த காவல்லாம் வாங்குது என் பணம் வந்துடும் எப்பா செத்தது யாரு ராமசாமி எந்த ராமசாமி நம்ம வடக்கு பட்டு ராமசாமி வடக்கு பட்டு ராமசாமியா எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்கு பட்டு ராமசாமியா ஆமா அவரே தான் போயிட்டானா ராமசாமி கொடுத்த பணம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி மாமா காஞ்சி போன பூமி எல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறோம் எல்லாம் உங்க கவலையை தெய்வத்தை கிட்ட முறையிடுவாங்க ஆனா தெய்வமே கலங்கி இல்ல அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும் அவன் சோதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான் நீ பாட்டுக்கு லிப்பும் மட்டும் கொடுக்குற போறா போய் நிறுத்துற பாரதேஷ் நாயர் என்ன பாட்டு பாட விட மாட்டீங்களே பாஸ் எங்க போறீங்க நீ கொஞ்சம் போன வர்றேன் என்ன கேட்டீங்க எங்க போறீங்க அத மைக்கில தான் கேட்கணுமா போறோம் எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான் கேட்காட்டாலும் உதைக்கிறான் ஒண்டி புலி ஒன்ன ஒரு நாளைக்கு மார்கள் மார்கை வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல என் பேர் இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊருது ஏண்டா நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும்போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியாடா சாரி பாஸ் வாட் இஸ் திஸ் பாஸ் திஸ் இஸ் பைனாகுலர் அப்படின்னா லாங்கில் இருக்கிறத கிட்டக்க காட்டும் சிறுசா இருக்கிறத பெருசா காட்டும் அப்ப பெருசா இருக்கிறத மழை மாதிரி கட்டுமா டேய் இந்த லொள்ளு தான வேண்டாங்கறது சிட்டப்போ என்ன சிட்டப்போ மாமா வராரா இல்லையான்னு பாக்க சொன்னா நீங்க என்ன பேசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க நான் அவர தான் பாத்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள இடையில இந்த நாய் வந்து இன்டர்கட் பண்ணிருச்சு பாத்தி அம்மா கடிக்கி வரறான் அட கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க டேய் நாளைக்கடா அவ வரலன்னு பாறான் டேய் அவ என்ன ஏவு கணைய அங்க இருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற ஸ்ட்ரைட்டா பாறா ஏன் கண்ணு தெரியாதா லாங்கில் எப்படிதான் பாக்கணும் பாரு
குளிக்கவேல அது கூட அழுகு தேக்கிறேன். அது இல்ல பாஸ், மீனு தண்ணிக்குள்ள போயிருக்க. சின்னையா காப்பாத்த போயிருக்காரு. போன இடத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சின்னையா மீனை புடிப்பாரு, மீன் சின்னையாவை லாபக்குன்னு கடிக்கு, ரெண்டு பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிரையிட நடக்கும். அப்படின்னா புரியல? புரியலையே. அடே, கற்பழிப்பு நடக்கும். தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே. டேய், இந்தியாவில இந்த மாதிரி எவனுமே கேட்டதில்ல. படுவான் நீ கேட்டுட்ட. அது எப்படி அழிய அழியுங்கிற? ஆழியாவுங்கிற என்ன ஆகும்? கரைஞ்சு போயிருமுடா. நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா. படா நீ அழுகிற, நீ என்ன ஆத்துக்குள்ள குளிச்சு உன் வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி எழுதிட்டு இருக்க? அது கொண்டு அழுகலப்பா. என் வாயிட்டுல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காண பாஸ் பட்டு எவ்வளவு சீரியஸா இருக்க. நான் எதுக்கு எழுதிட்டு பாரு. நடக்கும் மாமா? ஆபத்து இல்லையே. மாமாவுக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து. முடிச்சுட்டான். இவங்கதான் கொடுத்தாங்க. நீ முடிக்கிற முடிய பார்த்தா நான் தான் ஐடியா கொடுத்துருப்பேன். நான் ஐடியா கொடுக்கல, இந்த வெள்ளையை தான் கொடுத்தான். சித்தப்போ, கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சுட்டான். அந்த மருந்து வேற கோவில் என்கிட்ட பேசுறான். போற போக்க பார்த்தா மாமா எனக்கு கிடைக்காம போயிடுவாரு பயமா இருக்கு. நானே நேரா போய் அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன். அப்படியே மூஞ்சி ஏட்டி மதிச்சு போடுவேன். உனக்குதான் இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? கம்ப்ளீட் நீ மெத்தட். உன் தலைதான் நீ மெத்தட், வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தட் இல்லடா. சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா? சிஸ்டர் கேட்டுதான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா? நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா கல்யாணம் டவுன் பஸ் சொன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில சொல்லிருந்தா உன்ன அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கழட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல, மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க. இந்த வெள்ளையில வெள்ள மாளியில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா, விஷயத்தை சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலேயே துர துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. பாஸ், டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா, போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருவாங்க. நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒண்ணும் சரிப்பட்டு வரல. அண்ணா என்ன ஐடியா கொடுக்கறாரோ அதே தான் கேட்டு பாப்போம். தேங்க்ஸ். ஓனர், அந்த ஒத்தகைக்கு பில்லி சூனியம் சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க. டே ஒத்தக்கையா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. சூப்பியா. டேய் ஜக்கம்மா, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது, தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது, கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்பு உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா, கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணுக்கு ஆபத்து வருது. ஆபத்து வருது, ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னையா மிரட்டி கேக்குற ஜக்கம்மா? ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு ஆபத்து. என்ன கிண்ணி இறக்குறியா? ஐயோ அம்மா, என் கிண்ணி. இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா, போகடா. நடக்கூடாம நீங்க தான் போட முடியாம படுத்திருக்கீங்க. அவராது போடட்டுமே, உங்களுக்கே அவ்வளவு போறாமே.
ஏண்டி அந்த எறும்பு வளையல் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா? நான் நல்லா போடுவேன், சத்தியமா போடுவேன், உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதா? பஸ் வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க. ஆமா, பெரிய கஸ்டமர் மாருதி 1000 புக் பண்ண வந்திருக்காங்க. போடா மொக்க, 8 நாளுக்கு வளையல் போட வந்திருக்காங்க. அது கூட அவகிட்ட இருக்குதா இல்லையா? அவத்து பாரு. இந்தாங்க உங்களுக்கு ஃப்ரீயா வச்சுக்கோங்க, நாளைக்கு வாங்க நானே போடுறேன். நாளைக்கு வாங்கடி, வீங்கி போவீங்க. ராமே, ஐயோ குறுப்பிடுப்புக்காரன் வந்துட்டானா? ராமே, ஐயோ இவன் எதுக்கு இப்ப வந்தான்? ராத்திரி உடுக்க கொடுத்துரு. அது எங்க சாமி? டேய் அடியில் இருக்கு எடுத்துக்கடா. டேய் டிராயர் இருக்குடா. சரி சாமி. அடே இந்த டிராயர் இல்லடா, மேஜர் டிராயர் இல்லடா. ஏன் சாமி? சாமிக்கு எங்க அடிபட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இவன் கிட்டயா கேட்ட? விட்டு சித்திரமே வருக வருக. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் சின்ன சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தையமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பை அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பச்சாவா பொண்ணு எடுப்பாரு? யார் அவன்கள்லாம்? இவங்கெல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன், உனக்கு வேண்டாம் மாமா மச்சான். யார் அந்த மண்டபிங்க நாய்? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறாரு. பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்ல வேலை கிடைக்கும். எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்கல்ல, அதான் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துருச்சா? ஏன் இப்ப கோவம் தவிர்த்து என்ன பண்ணுவான்? பாடுவா இருங்க, பாடுவாங்களா? மிருக காட்சியாலைக்கு தந்து கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டு கூட கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஓண்டி புரியலடா. உங்க பேர்ல கூட புளி இருக்கு, உங்களை முத அடைப்பாங்க. எந்த பேசுற நீ? சின்னையாவோட அத்த பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வருது, ஊருக்கே சோறாக்கி போட்டு கோலாகோலமா கொண்டாடலாம்னு மைக் செட் கட்டினா நீ நாய் நக்கிறவ? நீ நரி கடிச்சு மைக்கிலேயே கூப்பிடுற, போய் வேலை பாரு. சோ இந்த நாயை கொடுத்த காசை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சிட்டு தெரியுதோ தெரியலையே. ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ சொல்றோம் இல்லப்பா, நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, தர்மம் தலகாக்கும். ஐயோ பசியில உசுறு போகுதே, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, ரொம்ப லொள்ளு பண்ணுவீங்கடா. நேத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? போற உசுறு பசியிலேயே போகட்டும். ஆமா நீங்க அதைத்தான் நீங்க போறீங்களா? ஆமா இத புடிங்க, இந்த புழப்பு புழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க, 3 வேளையும் சுடுசூறு சாப்பிடலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற? என்ன பிச்சைக்காரன் இட்டு போயிட்டானே? என்னடா இது? நம்ம செட்டியார்ட்ட மை செட் போட்டோம்ல, அந்த பணத்தை கேட்ட குடுக்க மாட்டேன்டா, அதை கால கடிச்சு எடுத்து வந்துட்டேன். ஏன் பாஸ் போட்டீங்க? அட பரதேசி நாயே, அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10000 ஆஸ்பத்திரியில வித்தாலும் பொழைச்சிருப்பேன். காலனா பிரயோஜனம் இல்லாத அவன் காதை கடிச்சு வந்திருக்கா. பாஸ் நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா? அவன் காதுல ஒரு பவுன் தோடு இருக்கு. ஒண்டி புலி, இந்த அவன் காசு என் காதை குடியா? வாடி உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணும், கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா? ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும், சீக்கிரமா என் காதை குடியா. அங்க எனக்கு எடுத்துட்டு போ. என் காது, என் காது, என் காது. அப்புறம் பாஸ் எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதை எப்ப கொடுக்க போறீங்க? அம்மா இந்த வச்சுக்கடா. இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு.